வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இது அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம். 12 ராசி நேயர்களுக்கான வார ராசி பலன் மற்றும் பரிகாரங்களை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் யதார்த்த ஜோதிடர் திரு ஷெல்வி அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன்லாம் வர டைம் ஆயிடுச்சு. ஸோ அரசியல் கட்சிகளின் நிலை எப்படி இருக்கு சார்? இப்பொழுது வந்து நாம் பார்க்க போகிறது இந்த வாரத்தினுடைய பலன் பார்த்தீர்கள் என்றால், ஆகஸ்ட் 16 முதல் ஆகஸ்ட் 22 வரை, ஆடி மாதம் 32 இருந்து ஆவணி மாதம் 6 வரை உள்ள வார ராசி பலன்களை பார்ப்பது முன்பாக கேள்வி பதில் நேரத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலை பற்றி கேட்டார்கள். இந்த அரசியல் அமைப்பை சொல்கின்ற சமயத்தில் இப்பொழுது 1/9/2020 வாக்கியபடி வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக வாக்கியபடி வரக்கூடிய குரு பெயர்ச்சி 15/11/2020, அதை விட முக்கியமான ஒரு அமைப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி நாம் அனைவரும் தெரிந்திருந்தாலும், வாக்கியபடி திருக்கணிதத்தினுடைய வாக்கியபடி இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது 26, அதாவது வாக்கியபடி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 26/12/2020 வரைக்கும் அந்த அமைப்பில்தான் இந்த சனிப்பெயர்ச்சி வாக்கியத்தில் காணப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் 3 பெயர்ச்சிகளை கொண்டுதான் இந்த அரசியல் அமைப்பு என்பது இந்த வரக்கூடிய நம்மளுடைய தேர்தல் காலத்தில் தமிழ்நாடுடைய தலைவர்களுக்கெல்லாம் அமைப்பை பார்க்கக்கூடிய காலகட்டம். அது இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் பிரசித்தி பெற்ற லீடர்கள், நடிகர்கள் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். செல்வாக்கு, கருத்து கணிப்பு எல்லாம் எப்படி இருந்தாலும் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து நிறைய விஷயங்கள், மாற்றங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டு அரசியலில் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, நல்ல நண்பர்கள், நல்ல உறவாக இருக்கக்கூடிய அரசியலுடைய அமைப்பில் இருப்பவர்களெல்லாம் விரோதத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, அதேபோல் எல்லா விதத்திலும் மிக மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தவர்கள், அதேபோல் தங்கள் கட்சியில் இந்த கட்சி பிரிந்துவிடும், அந்த கட்சி பிரிந்துவிடும் என்றாமல் எல்லா கட்சியிலும் நிறைய பேர் கருத்து வேற்றுமையால் வெளியேறக்கூடிய காலகட்டமெல்லாம். ஏனென்றால் குருவானவர் நீச்சமாகிறார் என்பதை இந்த பெயர்ச்சியில், மகரத்துக்கு வரக்கூடிய குரு நீச்சமாகிறார். எனவே நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாக இருந்து இந்த அரசியல் களத்தை வரக்கூடிய தேர்தலை நாம் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனவே வெற்றி தோல்வி எல்லா விஷயத்திற்கும் அது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றாலும், டிசம்பர் மாதத்திலிருந்து ஆணித்தரமாக, ஏனென்றால் ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு முன்பாக, 4 மாதத்துக்கு முன்பாக யார் ஜெயிப்பார்கள், யார் தோப்பார்கள் என்று நாம் எல்லாவற்றிலையும் முதலில் தான் சொல்லுவோம். அரசியலில் எலெக்ஷன்லாம் முடிந்து ரிசல்ட் வந்த பிறகு நாம் சொல்வது இல்லை. நான் சொன்னினேன், அன்னைக்கு சொன்னனே, இன்றைக்கி சொன்னனே என்று. ஆனால் டிசம்பர் மாதத்துக்கு வரைக்கும் கண்டிப்பாக இந்த பெயர்ச்சிகளை கணக்கில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் திருக்கணிதம் என்பது தனிப்பட்ட மனித வாழ்க்கையில் துல்லியமாக சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தின் அமைப்பாக இருந்தாலும், பொதுவாக நாட்டிற்கும் பொதுவாக சொல்லக்கூடிய பலன்களுக்கெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் மிக மிக அச்சிரம் பிரஷர் இல்லாமல் கரெக்டாக சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். எனவே வாக்கியபடி டிசம்பர் மாதத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி என்று இந்த 3 பெயர்ச்சிகளையும் கணக்கிட்டு சொல்லக்கூடிய காலகட்டம். எனவே டிசம்பர் மாதத்தில் அரசியலில் யாரெல்லாம் ஏறுமுகமாக இருப்பார்கள் என்பதை அந்த காலகட்டத்தில்தான் கணிக்கக்கூடிய காலகட்டம். அதேபோல் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், கிரக சஞ்சாரங்கள் எல்லாமே நிறைய விஷயத்திற்கு, இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் பார்க்கலாம். அதே சமயம் புதிய அமைப்பு, புதிய அரசியலில் இறங்கக்கூடிய அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இந்த ராகுகேது பெயர்ச்சி 1/9 பிறகு தமிழ்நாட்டில் நடந்தேறும். புது கட்சிகள் உதயமாகும், புது கட்சிகளுடன் கூட்டணி அமைப்புகள் ஏற்படும். அதே சமயம் நான் ஏற்கனவே சொன்னதை போல் பிரசித்தி பெற்ற மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேக உபத்திரங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். மகரம் என்பது சனியுடைய வீடு. இந்த வீட்டுக்கு பிரகஸ்பதியான குரு வந்து நீச்சம் என்றால் பவர்லெஸ்ஸாக இருக்கிறார். ஆனால் அதே சமயம் சனியானவர் ஆட்சியில் இருக்கிறார். நீச்சபங்க ராஜயோகம் என்ற ஒரு அமைப்புக்குண்டான இது வந்து பெயர்ச்சி என்றாலும்,
நீச்சமான குருவால் பலவிதமான பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும். அது தமிழ்நாட்டு அரசியல் விரைவிலே பார்க்கப் போகிறது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்திலே இந்த நேரத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு நிறைய பின்னடைவுகள் காணப்படுவதும், ஏனென்றால் ஆளுங்கட்சி ஜாதகத்தில் அந்த ஆளுங்கட்சியுடைய பொதுச் செயலாளர் அந்த தலைவராக இருந்தவர்கள் இறந்த பிறகு அந்த கட்சி தேர்தலில் பல பிரிவுகளாக மாறினதை கடந்த காலத்தில் இருந்த வரலாறு என்பது, அதே வரலாறு இப்பொழுது எலெக்ஷன் வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு அவர்கள் அனுமதிக்காமல், ஏனென்றால் எப்பொழுதும் அந்த ஒரு கட்சி தோற்றுவிக்கக்கூடிய நேரத்தில் அந்த லக்னத்துக்கு ஏற்பட 12 ஆண்டுகளுக்கு 18 ஆண்டுகளுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அதே அமைப்பு மீண்டும் பல கட்சிகளாக மாறி தேர்தலை சந்திப்பார்களா இல்லையா என்பதையெல்லாம் நீங்கள் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக நாம் கணக்கிட முடியும். பெயர்ச்சிகள் மிக முக்கியம். வரலாறுகள் எப்பொழுதும் பொய்த்து போவாது. கிரகத்தினுடைய தன்மையும் அந்த ரொட்டேஷன் கணக்காக குரு பரியாயம் என்பது 12 வருடம், ராகுக்கேது பெயர்ச்சியுடைய பரியாயம் என்பது 18 வருடம், சனி பெயர்ச்சி பரியாயம் என்பது 30 வருடம், 27 வருடம் என்று சொல்வோம். அதுபோல் ஆளுங்கட்சிக்கு மீண்டும் ஜே ஜா மாரி ஆகிறார்களா இல்லையா என்பதை இந்த பயிற்சிகளின் மூலியமாக தான் தெரிய வரும். அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டாலின்ஜியுடன் அவருடைய மகன் அமைப்பும் ஜாதக ரீதியாக இப்பொழுது மற்ற ஜாதகங்களை கம்பேர் பண்ணுகின்ற சமயத்தில் எனக்கு யாரை வேண்டுமானாலும் பிடிக்கலாம், ஆனால் ஜாதகம் என்று சொல்லுகின்ற சமயத்தில் ஒவ்வொருத்தர் ஜாதகத்தினுடைய பலன் மிக முக்கியம். தந்தையாருடைய ஜாதகம் பையனுடைய ஜாதகம் மிக பிரசித்தி பெற்று பையனுடைய ஜாதகம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெற்றிருப்பதும் அது ஒரு பெரிய பலமாக பார்க்கக்கூடிய அமைப்பை காணப்படும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் எல்லாவற்றிலும் தீர்க்கமாக ஆணித்தரமாக சொல்வதற்கு மார்கழி மாதத்தில் குரு பெயர்ச்சிக்கு பிறகு பாக்கிப்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி, அதாவது 26-12 பிறகு கிறிஸ்மஸ் முடிஞ்ச பிறகு அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி, அதனால்தான் இந்த வருடத்திலே இவ்வளோ பெயர்ச்சிகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசியலில் அமைப்பில் தேர்தல் அந்த நேரத்தில் குறித்த காலகட்டத்தில் நடக்குமா என்பதையெல்லாம் நான் சந்தேகம் எழுப்பியிருந்தேன். அதே போல் இயற்கை பேரிடர்கள் நோயுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு உலக அளவிலே முயற்சி செய்தாலும் தமிழ்நாட்டில் இந்த நோயுடைய பாதிப்புகள் எல்லாவற்றுக்கும் இப்பொழுதிலிருந்தே மிக மிக கடுமையான நடவடிக்கைகளை கண்டிப்பாக எடுக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் நாம் கடந்த வாரத்திலும் சொன்னிருந்தது போல் இயற்கையாக பேரிடர்கள் எல்லாம் புயல் வெள்ளமெல்லாம் எங்கெல்லாம் அடிக்கடிக்கு பாதித்ததோ அந்த இடம்லாம் தமிழ்நாட்டில் மிக கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக நன்மை. அரசியலில் 26, அதாவது கிறிஸ்மஸுக்கு பிறகு இந்த கட்சி தான் ஜெயிக்கும் என்பதை இதே வேந்தர் டிவியில் அணித்தரமாக பேசுவோம். சார், அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு பற்றி ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. சார், இந்த சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா சில நடிகர்கள் ஒரு சில படத்தில் மட்டும் நடிச்சுட்டு பெரிய நடிகர்கள்லாம் குறை சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றி? அதாவது இப்பொழுது வன்மம் எப்படி என்றால் வக்கரகதி கலிகாலம் என்பதனால் சோசியல் மீடியா என்பது ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கிறது. அதாவது அது நடிகைகளாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் யாருமே தெரியாதவர்களாக இருக்கட்டும் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து ஒரு பிரபலமானவரை பற்றி ஒரு குறை கூறுவது. எனக்கு என்னவென்றால் ஒரு பிரபலமானவரை ஒருத்தர் சாதாரண ஒரு மனிதர் குறை கூறுவதற்கு எதிர்க்கென்றால் அவர் உடனடியாக அதுக்கு பதில் சொல்வார். அந்த பதிலை வைத்து ஓ இவர் யார் இவர் சொன்னார் என்று மக்கள் வந்து பார்க்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு இவங்களே அவங்கள பிரபலப்படுத்துறது. ஒரே ஒரு விஷயந்தான் செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட பிரபலமானவர்கள் இருந்தாலும் தனிப்பட்ட அந்தரங்களை பற்றி ஒரு நடிகையெல்லாம் இப்பொழுது பெரிய பெரிய நடிகர்களை பற்றி அவர்களுடைய வாரிசுகளை பற்றியெல்லாம் வாயில் வந்ததை போனதெல்லாம் கடும் சொற்கள் கடுமையான முகம் சுளிக்கக்கூடிய அளவு பேசி கொண்டு வருகிறார். அந்த பேசி கொண்டு வருபவருக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கு பதில் அளிப்பது மிகப்பெரிய தவறாகி போய்விடும். ஒரு ஜோதிடனாக இல்லாமல் ஒரு வழக்கறிஞராக நான் சொல்வது, நீங்கள் உடனடியாக சட்டப்படி உங்களுடைய வழக்கறிஞரை வைத்து உங்களுடைய குடும்ப வழக்கறிஞரை வைத்து சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதும் கண்டிப்பாக
டிஃபமேஷன் என்பது மிக மிக நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சட்டம், நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அனுகூலம். யார் வேணுமானாலும் வந்தது வாயில் வந்ததெல்லாம் பேச முடியாது. நீங்கள் வந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்திய திருநாட்டுக்கு வரியாக செலுத்தக்கூடிய ஒரு பிரஜையாக இருக்கிறீர்கள். அது சினிமாவில் நடித்தாலும் அந்த நாட்டிற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சேவையாக அரசாங்கம் பார்க்கிறது, கோர்ட்டும் உங்களை அப்படித்தான் பார்க்கும். இந்த மாதிரி இவ்வளோ அளவுக்கு நான் வரி கட்டுகிறேன், என்னை வந்து இது மாதிரி ஒரு விதமும் இல்லை, ஆதாரம் இல்லாமல், எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாமல் இவ்வளோ தவறாக பேசுவதற்கு இத்தனை அளவு எத்தனை கோடி வேணுமானாலும் டிஃபமேஷனில் நாம் கிளைம் செய்ய முடியும். அது நம்மளுடைய திறமையை பொறுத்தது. கண்டிப்பாக அவர்களுடைய சொத்துக்களை வரைக்கும் பறிமுதல் செய்யக்கூடிய அமைப்பு சட்டத்தில் இடம் கொடுத்திருக்கிறார்கள். சரிக்கு சாரமாக பேசி ஒரு சாக்கடையாக இருந்து நம்மளும் ஒரு சாக்கடையுக்குள்ளே இறங்கக்கூடாது. சட்டத்தின் வாயிலாக கண்டிப்பாக ஒரு கேஸாக இல்லாமல் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸாக போடுவதும், சிவில் ப்ரொசீடிங்ஸாக போடுவதும் கண்டிப்பாக முந்தி மாதிரியெல்லாம் 20 வருடம்லாம் ஆகாது. யாராவது தவறு சொல்லியிருந்தால் மிக மிக அது தப்பு. பத்திரிகையாளர்கள் மேலே காவல்துறையினரெல்லாம் காவல்துறையினரை பற்றி தவறாக வந்ததுக்கெல்லாம் பத்திரிகையாளர்கள் மீது காவல்துறை அதிகாரிகளெல்லாம் கேஸ் போட்டு பெரிய அளவுக்கு காம்பன்சேஷன் எல்லாம் கோர்ட்டில் கட்டி தான் அவர்கள் வெளியில் விடுவிக்கப்பட்ட. உங்களுக்கு நிறைய கேஸுகளை முன்னுதாரணமாக கொடுக்க முடியும். அப்படி இருக்கையில் நீங்களெல்லாம் சமூகத்தில் ரசிகர்கள், சமூகத்தில் உலக அளவில் பேர் புகழை பெற்றவர்கள். யாராவது உங்களை பற்றி இதுபோல் தவறாக சொல்லுகின்ற சமயத்தில் அதற்கெல்லாம் பேசிக்கொண்டு பதிலளித்து கொண்டு உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சட்ட ஆலோசகர்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவதற்கெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு ஆலோசகர்கள் இருப்பார்கள். அவர்களிடத்தை பொறுப்பை ஒப்படைத்து நீங்கள் உங்கள் வேலைகளை பாருங்கள். அந்த இதுக்கு சரிக்கு சமமாக பேசி கொண்டிருக்காமல் சட்டத்தின்படி உங்களுக்கு உண்டான தீர்ப்பு, உங்களுக்கு உண்டான நியாயம் கிடைப்பதுடன் கண்டிப்பாக அதுக்கு டிஃபமேஷனில் பெரிய அளவுக்கு அபராத தொகை கிடைக்கும். அந்த அபராத தொகையை உங்களுக்கு வேண்டாம் என்றாலும் சமூகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அந்த அபராத தொகையை கொடுப்பதே இதற்குண்டான தக்க பதிலடியாக தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த சோசியல் மீடியாவில் இனி வந்து இவர் பேசக்கூடாது அவர் பேசக்கூடாது என்றெல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாது. அதாவது முகமே தெரியாதவர்களெல்லாம் உங்களை பற்றியெல்லாம் கமெண்ட் போடுவதெல்லாம் இருக்கும். எல்லா ஃபீல்டிலும் ஜோதிடர்கள் ஃபீல்டிலே ஜோதிடர்களே பழைய ஃபேக் ஐடிகளை வைத்து ஜோதிடர்களை பற்றி கமெண்ட் போடுவதும், டாக்டர்கள் ஃபீல்டில் டாக்டர்களே பல ஃபேக் ஐடிகளை வைத்து டாக்டர்களை பற்றி கமெண்ட் போடுவதும், வக்கீல்கள் ஃபீல்டிலே வக்கீல்கள் பல ஃபேக் ஐடிகளை வைத்து கமெண்ட் போடுவதும், அதே சமயம் சினிமா மீடியா என்பது மக்களுடன், அரசியல்வாதிகள் என்பது மக்களுடன் இருக்கக்கூடிய நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. உங்களுக்கு வந்து பல விதத்தில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஒன்றுக்கும் பதில் சொல்லிக்கொண்டு உங்கள் குடும்பத்தினர் நிம்மதியும் போகி, ஏனென்றால் ஆபாச வார்த்தைகள், ஆபாசமாக பேசக்கூடிய விஷயங்கள், காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கெல்லாம் காணப்படக்கூடிய சோசியல் மீடியாவுடைய கல்ச்சர் வளர்ந்துருக்கிறது. ஒரு 4 பேர் இதுபோல் கேஸ் போட்டு டிஃபமேஷன் எல்லாம் வாங்கினீர்கள் என்றால் அடுத்தவர் சொல்வதற்கே பயம் ஏற்படும். இந்த பயம் ஒன்று வந்துவிட்டாலே இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் யாரை பற்றியும் எது வேணுமானாலும் குறை கூறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறிவிடும். அதற்கு வந்து ஏதோ நம்ம நேரம் கெட்டு போயிடும், நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய வேணும், கோர்ட்டுக்கு அலைய வேணும்னு யாராவது தவறாக சொன்னால் கண்டிப்பாக அதையெல்லாம் நம்பாதீர்கள். எல்லா விதத்திலும் கோர்ட்டு வந்து உங்களுக்கு பல விதத்தில் விதி விலக்குகள் கொடுக்கிறது. எப்பொழுதும் கேஸ் போடுவர் எந்த இதையும் நிரூபிக்க வேண்டாம், நம்மளை பற்றி குறை கூறுவர் தான் அதை பற்றி கோர்ட்டில் வந்து நிரூபிக்க வேண்டும் என்று தான் சட்டத்தில் சொல்கிறது. எனவே உங்களை பற்றி நீங்கள் இங்கே படுத்தீர்கள், நீங்கள் அங்கே படுத்தீர்கள் என்று யாராவது சொன்னால் அது எந்த இடத்தில் எந்த நேரத்திலெல்லாம் இருந்தது என்று அவர் நிரூபிக்க வேண்டும். அது தவறுகின்ற பட்சத்தில் கடுமையான சட்டத்திற்கு கடுமையான தண்டனைக்கு அவர் ஆளாகுவார். எனவே சொல்லிக்கொண்டு அவர் தப்பித்து கொள்ள முடியாது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நான் அதை சொன்னேன்னெலாம் தப்பிக்க முடியாது. ஒருத்தரை பற்றி ஒரு குறை சொன்னாலும், ஒருத்தரை பற்றி ஒரு குற்றம் சொன்னாலும் சட்டத்தில் சொல்லக்கூடிய விஷயம் குற்றம் சொன்னவர் அதை நிரூபிக்க வேண்டும் என்பது தான் கோர்ட்டுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். கோர்ட்டில் வந்து மன்னிப்பு கேட்டால் எல்லாம் தப்பிக்க முடியாது. எனவே சட்டம் நமக்கு கொடுத்துருக்கின்ற, சட்டம் நமக்கு செய்திருக்கின்ற, சட்டம் நமக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை ஒவ்வொருத்தரும் தவறுகின்ற பட்சத்தில்
பல சிக்கல்கள் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.